குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க, அதில் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க. ஏன் உங்களை நான் சிலபஸ் வைஸ் படிக்க சொல்கிறேன்னா, தமிழ் வந்து 100 கொஷின் கேட்பாங்க, அந்த 100 கொஷினில் சிலபஸ் வைஸ் 96 கொஷின் கன்ஃபார்ம் கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற 4 கொஷின்ஸ் புக்கிலேருந்து எங்கே வேணாலும் கேட்கலாம். அதனால தான் உங்களை நான் சிலபஸ் வைஸ் படிக்க சொல்கிறேன். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 8, குரூப் 7B, இன்னும் நிறையா எக்ஸாமுக்கு வந்து இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ், உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதோட அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ் தான். உங்கள் மொபைலில் கூகுள் பே, ஃபோன்பேயில் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் செஞ்சு இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு 50 ரூபீஸ் மணி அனுப்பிச்சிருங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் இது மூணுமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்கள் கிளிக் செஞ்சு டவுன்லோட் செஞ்சுக்கலாம். பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, இது அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே தமிழ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த பேஜஸை மட்டும் படிக்கணுமோ அதை நான் இப்படி உங்களுக்கு நான் சிலபஸ் வைஸாக தந்திருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஸ்கூல் புக்கில் இந்த 2 பேஜ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இது மாதிரி உங்களுக்கு நான் இலக்கணம் ஃபுல்லாக நான் தந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பழமொழிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் தான் இருக்குது. நீங்கள் ஓல்டு புக்கில் எந்தெந்த இடத்துல பழமொழிகள் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த பேஜஸை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக இப்படி ஒரே பிடிஎஃபாக தந்திருக்கேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு எதிர்ச்சொல்ல அடுத்து அது கீழே நான் உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாக நான் தந்திருக்கேன். அதே மாதிரி பொருந்தா சொல்லியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக தந்திருக்கேன். இலக்கணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பொருத்துதல், புகழ்பெற்ற நூல், நூல்வாசிரியர்கள், அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் நான் ஒரே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக இங்கே நான் தந்திருக்கேன். இதை கிளிக் செஞ்சு இலக்கணம் பொருத்துதல்லேருந்து கடைசி பழமொழி வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக தந்திருக்கேன். இதை கிளிக் செஞ்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இதுவும் ரெண்டும் நீங்கள் படிக்கணும். ரெண்டுமே, இது வந்து ஸ்கூல் புக்கு, இது வந்து நாங்கள் ரெடி பண்ண பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இலக்கணத்துக்கு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே மாடல் கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியம். இலக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எப்படி தந்திருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே திருக்குறள் ஃபஸ்ட் டாபிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதையும் நான் தந்திருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸு 71 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து திருக்குறளை பற்றி முக்கியமான நோட்ஸ் எல்லாம் இங்கே முன்னாடி நான் டைப் செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மேற்கோள்கள் முக்கியமான மேற்கோள்கள்லாம் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படித்தாவே போதும். நம்ம ஸ்கூல் புக்கில், ஓல்டு புக்கில் எந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ திருவள்ளுவர், திருக்குறளை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் 6th-12th வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையானதை ஒரே இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ புது புக்கில் எந்தெந்த பேஜஸை மட்டும் நீங்கள் படிக்கணுமோ அதை நான் இப்படி உங்களுக்கு ஒரே வரிசையாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்புடைமை. உங்களுக்கு குறளெல்லாம் ஓல்டு புக்கில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த குறளையும் இப்படி நான் உங்களுக்கு நான் வரிசையாக கொடுத்துருக்கேன், 25 குறளையும். இப்படி நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பாயிண்ட்லாம் ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் இருக்கும். வேறு ஏதாச்சும் நோட்ஸில் பார்த்து படிச்சிங்கன்னா கூட இந்தளவு நீங்கள் விஷயத்தை கேதர் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 1, இந்த அறநிலைத்துறை, குரூப் 7B, குரூப் 8, எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டாபிக் அறநூல்கள்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, இது மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் தந்திருக்கேன். இப்போ நாலடியார்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நோட்ஸ் எல்லாம் இப்படி படிச்சுட்டு அதுக்கு கீழே
நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் நியூ ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல கேட்டிருக்காங்க நாலடியாரை பற்றி, அதை நான் இப்படி வரிசையாக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பழைய புக்கில் நாலடியாரை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அதை இப்படி ஒரே PDF நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அடுத்து நான்மணி கடிகை கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான நோட்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு. அடுத்து அது கீழே ஓல்டு புக்கில் மட்டும்தான் நான்மணி கடிகையை பற்றி கொடுத்துருக்காங்க, புது புக்கில் தரலை. இப்போ பழமொழி 400 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இப்போ பழமொழி 400 விருந்தோம்பல் என்ற பாடத்தை நீங்கள் படிக்கணும், அது புது புக்கில் தந்திருக்காங்க. நம்மளுக்கு பழமொழியை ஓல்டு புக்லையும் தந்திருக்காங்க. இப்படி நான் உங்களுக்கு வரிசையாக தந்திருக்கேன். முதுமொழி காஞ்சியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓல்டு புக்கில் தந்திருக்காங்க, அதெல்லாம் படிச்சுட்டு. அதுக்கப்புறம் திருக்கடுக்கம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான நோட்ஸு ஓல்டு புக்கில் எந்த இடத்துல இருக்கோ அது மட்டும். இன்னான் 40 வந்து ஸ்கூல் புக்கில் தரலை, அதனால் உங்களுக்கு டைப் செஞ்சு உங்களுக்கு நான் இப்படி நான் நோட்ஸ் தந்திருக்கேன். அடுத்து இனியவை 40 வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் தந்திருக்காங்க, அது வந்து இனியவை 40 ஓல்டு புக்கில் மட்டும்தான் தந்திருக்காங்க. இதே மாதிரி தான் தமிழ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தந்திருக்கேன். இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாரதியார காணி நிலம் என்ற, இப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா காணி நிலம் என்ற பாடத்தை நீங்கள் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்துன்ற லெசனையும் நீங்கள் படிக்கணும். அடுத்து காற்றே வா என்ற பாடத்தையும் நீங்கள் படிக்கணும். தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்ற பாடத்திலையும் பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரத தேசம் என்றதை வந்து ஓல்டு புக்கில் தந்திருக்காங்க பாரதியாரை பற்றி. பாஞ்சாலி சபதம்ன்றதும் பாரதியாரை பற்றி தந்திருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வரிசையாக படிச்சிங்கனாவே பாரதியாரை பற்றி ஃபுல் நோட்ஸும் நீங்கள் படிச்சிடலாம். அடுத்து பாரதிதாசன் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி ஒரு பேஜில் இப்படி அவருடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இப்படி தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விழுதும் வேரும்ன்ற பாடத்தை நீங்கள் படிக்கணும் ஓல்டு புக்கு. இது வந்து புது புக்கில் இன்பத்தமிழ் என்ற பாடத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கு கீழே இன்பத்தமிழ் கல்வி என்ற பாடத்தையும் நீங்கள் படிக்கணும். இது மாதிரி ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முடியரசன் பார்த்தீங்கன்னா நானின் நிலம் படைத்தவன் என்ற பாடத்தை நீங்கள் படிக்கணும். அடுத்து முடியரசரை பற்றி ஓல்டு புக்லேயும் தந்திருக்காங்க. யார் கவிஞன் என்ற பாடத்தை நீங்கள் படிக்கணும். இது மாதிரி படிச்சுட்டு கடைசியில் அதுக்கப்புறம் வாணிதாசன் ஓடைன்றத பாடத்தை படிக்கணும் வாணிதாசனை பற்றி படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் கல்வி என்ற பாடத்தை படிக்கணும். சுரதா பற்றி பார்த்தீங்கன்னா காடுன்ற பாடத்தை படிக்கணும். இது மாதிரி நான் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கேன் PDF ஸ்டடி மெட்டீரியல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸு. ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், இது நாலுமே நான் உங்களுக்கு நோட்ஸாக தந்திருக்கேன். இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்திலையும் தந்திருக்கேன், தமிழ் மீடியத்திலையும் தந்திருக்கேன். இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தின் இயல்புவா, இதுக்கு பக்கமே 2, 43, 96 கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர்ஸு, அந்தந்த பேஜ் நம்பரில் நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட லெசனை மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அந்த லெசன் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல்லாக கவர் செஞ்சிடலாம். இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன், அது இங்கிலீஷ் மீடியம், இது வந்து தமிழ் மீடியம். அடுத்து ஜியாகிரஃபி எல்லா பாடத்துக்குமே நான் தந்திருக்கேன். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எந்தெந்த பேஜஸை மட்டும் நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கணுமோ அதை மட்டும் நான் இப்படி, இது தமிழ் மீடியம் நோட்ஸு, இது வந்து இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸு. இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் இப்படி சிம்பிளாக தந்திருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு சம்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். PDF மெட்டீரியல்ஸை உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணி தான் காட்டுறேன். இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸுக்கு தேவையானதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையானது. உங்களுக்கு மேக்ஸ் வந்து இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸு இது மூணுமே தந்திருக்கேன். கரண்ட் அஃபீஸியர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ கிளாஸஸாக தரேன். சிலபஸ் வைஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதுக்கான அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ் தான். நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு 50 ரூபீஸ் மணி சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு நான் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்கள் கிளிக் செஞ்சு டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் குரூப் 4, குரூப் 2, அதுக்கப்புறம் இந்து அறநிலைத்துறை இஓ எக்ஸாம் குரூப் 8, குரூப் 7B, குரூப் 1 எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தேடணும்னு தேவையில்ல, எல்லாமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக தந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2024 நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்.